நீங்களா என்ன உங்களுக்கு எப்படி நீங்க தானே காலையில என் காரை ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தீங்க ஓஹோ ஐ அம் சாரி நான் வீடு தவறி வந்துட்டேன் நீங்க யார் வீட்டை தேடி வந்தீங்க ராயல் இந்தியன் ஏர்போர்ட்ஸ்ல வேலை பார்த்த மிஸ்டர் வேலு எஸ் எஸ் அவர் வீடு தான் உட்காருங்க யார் சரோ உண்மையாவே நீயும் பாலுவா நான் செத்து போயிட்டேன்னு முடிவு பண்ணிருந்தேப்பா இல்லை நீ உயிரோட தான் இருக்கிறேன் நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலிப்பா ரொம்ப அதிர்ஷ்டசாலி ஆண்டவா பாலுவை உயிரோட என் கண்ணில் காட்டினியே அதுக்காக நான் உனக்கு ரொம்ப நன்றி செலுத்துறேன்ப்பா காப்பாத்துறதுக்காக ஓடுனப்போ ஜப்பானிய சுட்டாங்கல்ல அதுல கால் கொஞ்சம் உணவு போச்சு அவ்வளவு என்னை காப்பாத்தினதுக்காக உனக்கு கிடைச்ச பரிசா இது அன்னைக்கு ஜப்பானிய உன்னை சுட்டப்போ நீ கீழே விழுந்த பாரு அதை பார்த்துட்டு நீ நிஜமாவே செத்து போயிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்புறம் என்னப்ப நடந்தது அதெல்லாம் சவகாசமா சொல்றேன் இப்ப நான் உனக்கு ஒரு சாக்லேட் சமாச்சாரம் சொல்ல என்னப்பா வா குமார் சித்தப்பா வணக்கம் சொல்லு வணக்கம் அப்பா நான் பக்கத்து வீட்டுல கிரிக்கெட் ஆட போறேன் வெரி குட் வெரி குட் போயிட்டு வா இவன் தான் என்னுடைய ஒரே பிள்ளை கான்வென்ட்ல படிக்கிறான் ஜானகி வா 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 இவன் தான் என்னுடைய ஒய்ஃப் ஜானகி நான் ராணுவத்துல இருந்தப்போ பாலுன்னு ஒரு ஃப்ரெண்டு என்ன பல ஆபத்துகள்ல இருந்து காப்பாத்தினான்னு உங்ககிட்ட அடிக்கடி சொல்லுவேனே அதே பாலு தான் இவன் அது ஜானகி தங்கை சரோஜா காலேஜ்ல படிக்கிறான் சரோ அத்தா அவங்களை நான் காலையிலேயே பாத்துட்டேன் அப்படியா எங்க பார்த்த வழியில என் கார் நின்னு போச்சு அப்ப அவர் தான் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தேன் ஓ ஐ சி பாத்தியா ஜானகி வந்த உடனே உதவி செய்ய ஆரம்பிச்சுட்டான் பிறருக்கு உதவி செய்யறதுக்குன்னே பிறந்தவன் என் பாலு என் பாலு மாதிரி ஆயிரத்துல ஒருத்தன் கூட இருக்க மாட்டான் நீங்க செய்திருக்கிற உதவிக்கு ரொம்ப நன்றிங்க எங்க குடும்பமே உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கும் குழந்தை குட்டியோட எந்த குறையும் இல்லாம நீங்க சௌக்கியமா இருக்கணும்னு கடவுளை பிரார்த்திக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் அம்மா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல ஜானகி காஃபி கொண்டா போ ஏன் பாலு என்னமோ சாக்லேட் சமாச்சாரம் கேக் சமாச்சாரம் சொன்னியே என்ன பாரு ஒண்ணும் இல்ல உன்னுடைய ஆபீஸ் கிளார்க் சக்கரபாணி எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாரு அதத்தான் பிரச்சனை சக்கரபாணி சிபாரிசு பண்ணது உனக்காக தானா ஏண்டா உன்னுடைய ஆபீஸுக்கு நீ வர்றதுக்கு இன்னொருத்த சிபாரிசு இருக்குடா சரி சரி வா மேல போ நான் அப்புறம் வந்து மீட் பண்ண அப்புறம் வேண்டாம் இப்புறமா வா சிதான் என்னமோ கவலையோட இருக்கிற மாதிரி தெரியுது என்ன பாரு சந்தர்ப்பத்துக்கு தகுந்தாப்புல தன்னுடைய செய்கைகளையும் எண்ணங்களையும் மாத்திக்கிற மனிதர்களை பத்தி தான் நான் இப்ப கவலைப்படுறேன் புலி தன்னுடைய பசியை தீர்த்துக்க மனிதனை அடிக்கிறது ஆனால் மனிதன் தன்னுடைய வெறியை தீர்த்துக்க மனிதனையே அடிக்கிறான் இராணுவத்துல இருந்தப்போ இப்படிப்பட்ட கொடுமைகளை எல்லாம் நாம கண்ணால பார்த்ததுதானே பாரு அங்க பார்த்த மனிதர்கள் வேற இப்ப இங்க பாக்குற மனிதர்கள் வேற உண்மைதான் பாரு அசாம் எல்லையில அந்த மலையடிவார கிராமத்தில் இருந்த மனிதர்கள் அவங்க என் மேல வச்சிருந்த அன்பு அந்த அன்பின் பரிசாக எனக்கு கிடைச்ச இந்திரா அந்த மலைஜாதி பொண்ண உனக்கு ஞாபகம் இருக்கா இந்திரம் அவளே அந்த அழகு தேவதைக்கு நான் இந்திரான்னு பேர் வச்சேன்
செடியில் இருக்கிற அரும்ப மலர வைக்கிற இயற்கை எங்க ரெண்டு பேர் உள்ளத்திலையும் காதல மலர வச்சு உண்ணா சேர்ந்தது. நீ போனதுக்கு அப்புறம் அந்த மலைஜாதி மக்கள் எங்களுக்கு அவங்க முறப்படி கல்யாணம் செஞ்சு வச்சாங்க. இது அந்த அடையாளம் தான். அடுத்த நாளே நேசப்படையினர் வந்து என்ன ராணுவ முகாமுக்கு அழைச்சுக்கிட்டு போயிட்டாங்க. யுத்தம் முடிஞ்சு நான் ஆசையோட திரும்பி வந்து பார்த்தப்போ ஜப்பானியர் குண்டு வீச்சாலே அந்த கிராமமே உருத்தெரியாம அழிஞ்சு போயிருந்தது. என் அருமை இந்திராவும் செத்து போயிட்டா. பாலு வேலு நாடகம். என் வாழ்க்கையே ஒரு நாடகம்தான் பாலு. இந்திரா இறந்ததோடு இந்த உலகத்துல நான் வாடணுங்கிற ஆசையும் இறந்து போச்சு. விதி வேற விதமா இருந்தது. வம்ச தொடர்பு அத்து போகாமல் இருக்கு. ஜானகியை எனக்கு கல்யாணம் செய்து கொடுக்கணும்னு எங்க மாமா கிட்ட அம்மா சத்தியமுனி வாங்கியிருந்தாங்களா. ஜானகி என்னத்தான் கல்யாணம் செய்துக்குவேன்னு காத்திருந்தாங்க. ஆனாலும் நான் மறுத்துட்டேன். உடனே ஜானகி மூர்ச்சையாகி விழுந்துட்டான். டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அவளுக்கு இருதய நோய் இருக்குங்கிற விஷயம். எந்த ஒரு சின்ன அதிர்ச்சியையும் அவளால தாங்க முடியாது. நான் அவளை கல்யாணம் செய்துக்கலைன்னா அதே அதிர்ச்சியில் அவள் செத்துடுவான்னு சொல்லி மாமா அழுத யோசிச்சு ஒரு பெண்ணின் உயிர் போறதுக்கு நான் காரணமாக கூடாதுங்கிற முடிவுக்கு வந்தேன். அந்த முடிவு தான் இப்ப ஜானகியின் கழுத்தில் இருக்கிற மாங்கல். இதுக்கா இந்திராவின் ஆத்மா என்னை மன்னிச்சு ஆசீர்வதிக்குங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. அந்த நம்பிக்கையோடு ஒரு நடைப்பணமா இவ்வளவு நாளா நான் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு வரேன். இன்னைக்கு உன்னை பார்த்த பிறமா எனக்கு கொஞ்சம் ஆறுதல் கிடைச்சிருக்கு. இந்திரா இந்திரா நான் ஏன் வேலுவை சந்தித்தேன். உன்னை அவனோடு சேர்த்து வைத்து விடலாம் என்று எவ்வளவோ ஆசையோடு இங்கு ஓடி வந்தேனே. ஆனால் இங்கே உள்ள வேலுவனுடைய நிலைமை என்னை ஒன்றுமே சொல்ல முடியாத ஊமையாக்கிவிட்டதே. இந்திரா என்னை என்ன அவர் கார்கள் எங்கே? அந்த கார்களை என் கண்ணீரால் அபிஷேகம் செஞ்சாதான் எனக்கு ஆறுதல் கிடைக்கும். நீங்க பார்த்தவரே என்னத்தானா இருக்கலாமே. எங்களுக்காக நீங்க எடுத்துக்கிற முயற்சி வெற்றி அடையும். ஆண்டவன் நிச்சயம் கருணை காட்டும். அண்ணா உங்களை நம்பித்தான் எங்க வாழ்க்கையே ஒப்படைச்சிருக்கேன். வேலு நான் என்னடா செய்வேன்? வேலு குட் மார்னிங் சார். வாலு உன்னை இங்க யாரு உட்கார சொன்னாங்க? மிஸ்டர் கோபால் ரத்னம் சார். இவருக்கு இங்க யாரு சீட் கொடுத்தது? Do you know who he is? From today he is the boss. Come on. பரவாயில்ல நான் இங்கே. Will you please come in? சொல்றேன். டேய் வாடா. Okay. Sit down. அப்படின்னா லாபடி அந்த பள்ளிக்கூடத்துல சேர்த்துருவீங்களா? ஆமா பாபு. எப்ப? நாளைக்கு எங்க முதலாளி மகன் படிக்கிற ஸ்கூல்லயே அவனை சேர்த்துறேன். ஏன் சார் செத்தலையும் பாக்குமா விலை இருந்த உங்களை சேர்த்து வச்ச அந்த சுண்ணாம மறந்துட்டீங்களே. இதுங்க உங்களை பத்தி தான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். நீங்களே வந்துட்டீங்க சக்கரபாணி. உங்க உதவிக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அது இருக்கட்டும் சார். நான் கூட கேள்விப்பட்டேன் எங்க முதலாளி உங்க நண்பராமே. அண்ணா உங்களுக்கு அவர் மட்டும்தான் நண்பர்னு நினைச்சேன்.
நீங்க போற இடமெல்லாம் உங்களுக்கு நண்பர்கள் இருக்காங்களே? ஆமா இவ்ளோ. ஏ சார், நீங்க ரெண்டு பேரும் மிலிட்டரியில இருந்தா? ஆமா, நான் மிலிட்டரியில இருக்கும்போது அவர் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட். சக்கரபாணி, நீங்க இல்லைன்னா எனக்கு இந்த வேலையே கிடைச்சிருக்காது. ஏ சார், நீங்க ஒண்ணு ஆக என் முதலாளி அவருக்கு சமமா உங்களுக்கு ஒரு உத்தியோகம் கொடுத்தாரு, அது போதும். எல்லாம் ஏன் ஊட்டராச்சுடா? இந்த இடத்துல அடி எடுத்து வச்சதும் அத்தா ஐஸ்வரியமும் கொட்டாதா? ஆமாம், இதுக்கு முந்தி இந்த வீட்டுக்கு ஓஹோன்னு குடி வந்தவன் படேசில பஸ் செலவுக்கும் காசு இல்லாம பாட சேட்டி வித்துட்டு போனது இந்த அம்மா மறந்துட்டாங்க போல இருக்கு. சரி விடு விடு. அண்ணா, இந்திரா கைங்க உள்ள இந்த தம்பி யார் என்ன சொன்னாலும் சரி, நீ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு வேலை கிடைச்சது. ஆமா, அதனால அடுத்த மாசம் ஒரு 50 ரூபாய் அதிகமா கொடுத்துரு. பாக்கலாம். அதோட என்ன போனஸ் இன்கிரிமெண்ட் பெப்பர்மெண்ட் அதெல்லாம் இவனை கவனிச்சுக்க. ஆகட்டும்மா, கவனிக்க. பாத்தியாடா உலகம் எப்படி இருக்குதுன்னு. சிவார்த்து பண்ணவன் சின்ன வேலையில இருக்கிற வேலை தேடி வந்து பெரிய வேலைக்கு போயிட்டான். மூடு வாய மூடு. இந்த மனுஷன் காதல கேட்டாக்கா என் சீட்டையும் கிழிச்சு வீட்டையும் காலி பண்ணிட்டு போயிடுவார். இனிமே இந்த பக்கம் வந்த அப்புறம் நமக்கு பொல்லாதனா இருப்பேன். அவங்க அந்தஸ்து வசந்து போச்சது. என்ன பெரிய அந்தஸ்து? அந்த பொண்ணை பாத்தியா, வெட்டியில பொட்டு வச்சிருக்கா, தலையில பூ வச்சிருக்கா, கழுத்துல தாலி கயிறு இருக்கா. புருஷன் எங்கன்னு கேட்டா அவப்பா தேடிக்கிட்டு இருக்கறாங்க. எப்படி இருக்குது பாத்தியா கதை? இங்கேயும் தான் கதை இருக்குது. நீ இன்னும் நெத்தியில பொட்டு வச்சிருக்க, தலையில பூ வச்சிருக்க, கழுத்துல கயிறு கிடக்குது. உங்க அப்பா எங்கன்னு என்ன கேக்குறான், நான் என்ன சொல்றேன்? நீ போ.